அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கு கடுமையான எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்குது சீனா அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தி நமக்கு எட்டியிருக்கு நண்பர்களே. இந்தியாவுக்கு சீனா எச்சரிக்கை விடுத்ததுக்கு எதிர்வினையாற்றும் விதமாக இந்தியா அதற்கு கடுமையான அதிரடியான ஒரு விஷயத்தையும் செய்திருக்குது. இந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க. கடந்த சில நாட்களாகவே இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்குமான ஒரு பிரச்சனை பயங்கரமாக ஓடிட்டு இருக்குது இல்லையா, இந்த பாய்காட் மால்டீவ்ஸ் பிரச்சனை. அந்த விஷயத்தில் வாண்டடாக வந்து சீனா இப்பொழுது மூக்க நுழைச்சிருக்குது நண்பர்களே. இத்தனை நாட்களாக அப்படி பட்டும்படாமல் பேசிகிட்டு இருந்த சீனா நேற்றைய தினம் சீனாவுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர் வெளியிட்ட ஒரு செய்தி அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னாக்க, இந்தியா வந்து தன்னுடைய அண்டை நாடுகளுடைய உள் விவகாரங்களில் தலையிடுவதை மூக்கை நுழைப்பதை நிறுத்தி கொள்ள வேணும், இது நல்லதுக்கல்ல அப்படின்னு சொல்லி ஒரு மறைமுகமான ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்கிறாரு. இதை எந்த கான்டெக்ஸ்டில் அவர் சொன்னார் அப்படின்னு பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கான்டெக்ஸ்ட் அப்படின்னா எந்த விஷயத்தை தொடர்பு படுத்தி அவர் இப்போ சொன்னார் அப்படின்னா நாம் புரிஞ்சுக்கணும். மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு நேற்றைய தினம் தன்னுடைய 5 நாள் சீன அதிகாரப்பூர்வ பயணத்தை முடித்து கொண்டு நேற்று நாடு திரும்பியிருக்கிறாரு. அவர் வெளியேறிய பிறகு அந்த பயணம் பற்றி மாலத்தீவு சீனா உறவுகளை பற்றி செய்தியாளர்களை சந்தித்தாரு சீனாவுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர். அப்பொழுது எழுப்பப்பட்ட கேள்விக்கு, மாலத்தீவு சீனா உறவுகள் பற்றிய கேள்விக்கு பதிலளித்து கொண்ட இருந்த அவரிடம், இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இப்பொழுது உரசல் ஏற்பட்டிருக்குதே, மாலத்தீவுடைய அதிபரும் கூட இது தொடர்பாக சீனா தங்களுக்கு உதவ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பப்பட்ட போது அதற்கு பதிலளித்த சீனாவுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர் தான் என்ன சொன்னாரு, இந்தியா வந்து தன்னுடைய அண்டை நாடுகளுடைய உள் விவகாரங்களில் மூக்கை நுழைப்பதை நிறுத்தி கொள்ள வேணும், அது வந்து இருதரப்பு உறவுகளுக்கு நல்லதல்ல அப்படின்னு சொல்லி மொட்டையா சொன்னாரு. மேலும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, மாலத்தீவு விவகாரத்தில் இந்தியா வந்து தலையிடக்கூடாது, மாலத்தீவு தன்னிச்சையாக முடிவுகளை எடுப்பதற்கு இந்தியா அனுமதிக்க வேணும், மாலத்தீவு ஒரு இறையாண்மை மிக்க ஒரு நாடு, அந்த நாடு யாரோடு நட்புறவை முடித்து கொள்ள வேணும், லிமிட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத அந்த நாடு தான் முடிவு செய்யணும், எங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது சீனாவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அதெல்லாம் வந்து ஒரு பொருட்டே அல்ல, இந்தியா மாலத்தீவுக்குள்ள பணியாற்றினாலும் சரி, மாலத்தீவோடு இணைந்திருந்தாலும் சரி, மாலத்தீவோடு நெருங்கி இருந்தாலும் சரி, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, மாலத்தீவு சீனாவிடம் உதவி கேட்டால் நாங்கள் கண்டிப்பாக ஓடோடி போய் செய்வோம், மாலத்தீவை நாங்கள் ஈக்குவல் பார்ட்னராக தான் பார்க்குறோம், இந்தியாவும் அதுபோல பிற நாடுகளை தன்னுடைய அண்டை நாடுகளை ஈக்குவல் பார்ட்னராக நடத்துவதற்கு கற்றுக்கொள்ள வேணும், இந்தியா வந்து அந்த எல்டர் பிரதர் ஆட்டிடியூடை கடைபிடிக்க கூடாது அப்படின்னு பொருள்படும் விதமாக அவர் பேசினார். அதோட நிறுத்தியிருந்தா கூட பரவாயில்ல நண்பர்களே. மேலும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, மாலத்தீவில் இந்தியா வந்து மாலத்தீவோட சேர்ந்து பணியாற்றுது, மாலத்தீவில் பல ப்ராஜெக்டுகளை பண்ணுது அப்படின்னாலுமே கூட அதற்கு சீனாவுக்கெல்லாம் ஆட்சேபனையே இல்லை, நீங்கள் ஒரு பக்கம் பண்ணுங்க நாங்கள் ஒரு பக்கம் பண்ணுறோம் அப்படிங்கிற ரேஞ்சில் சீனா பதிலளிச்சிருக்குது. இது வந்து இந்தியாவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது. இந்தியாவுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு சீனாவுக்கு என்ன கொம்பு முளைச்சிருச்சா அப்படின்னு கேட்குற இந்திய அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்குமான பிரச்சனை இரு நாட்டு பிரச்சனை, எங்களுடைய இந்த 2 நாட்டு உறவுக்குள்ள சீனா அனாவசியமாக மூக்கை நுழைக்க பார்க்குது, நான் வந்து மூக்கை நுழைக்கலன்னு சொல்லிக்கிட்டு சீனா தான் ஆக்சுவலாக மூக்கை நுழைக்கிறாள், சீனா தான் வந்து இப்பொழுது பிரச்சனையை கிளப்பி விட்டுருக்குது அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய மூத்த அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை நண்பர்களே, இன்னொரு விஷயம் நம்ம கவனத்துக்கு வந்திருக்குது, அது என்ன அப்படின்னாக்க, இந்த லட்சத்தீவு மாலத்தீவு பிரச்சனை கிளம்பிய பிறகு இந்தியர்கள் வந்து பாய்காட் மால்டீவ்ஸ் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம், இந்த அரைக்கோவலை ஏற்று கிட்டத்தட்ட 20,000 ஹோட்டல் புக்கிங்ஸ் கேன்சல் ஆயிருக்குது மாலத்தீவுக்கு அப்படின்னும், அது மட்டும் இல்லை
கிட்டத்தட்ட 8,000-9,000 ஃப்ளைட் டிக்கெட்டுகள் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க இந்தியர்கள் அப்படிங்கிற விஷயமும் வெளிவந்திருக்குது. இது மட்டும் இல்லை, எதிர்காலத்தில் புக்கிங் வர வேண்டியது இருக்குது இல்லையா, அந்த புக்கிங்கில் கிட்டத்தட்ட 40% வீழ்ச்சி ஏற்பட்டிருக்குது அப்படின்னும் இந்தியர்கள் பெரிய அளவில் இப்பொழுது மாலத்தீவை பாய்காட் பண்ணுறாங்க அப்படின்னும் மாலத்தீவிலேருந்து வெளிவருகிற செய்திகள் சொல்லுது. மாலத்தீவுடைய டூரிஸ்ட் ஏஜென்சிகளுடைய கூட்டமைப்பு இருக்குது இல்லையா, அந்த கூட்டமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் தான் இதை தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்தியர்கள் தயவு செய்து எங்களை வந்து பாய்காட் பண்ணாதீங்க, ஒரு சிலர் செய்த தவறுக்கு எங்களுடைய நாட்டையே வச்சு பழிவாங்க வேண்டாம், தயவு செய்து நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. மாலத்தீவு மக்கள் ஒரு விதமாக நினைத்தால் மாலத்தீவுடைய அதிபர் வேற விதமாக நினைக்கிறாரு. முகமது மைசு முழுக்க முழுக்க சீனாவுடைய அடிமை, அவர் அந்த நாட்டையே மாலத்தீவே சீனாவுடைய அடிமையாக மாற்றுவதற்கு அவர் எல்லா வேலைகளையும் செய்துட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லணும். நண்பர்களே, இலங்கை நடுத்தருவில் நின்னது போல விரைவில் மாலத்தீவும் கேவலப்பட்டு நாஸ்தியாகி நாரி போய் நடுத்தருவில் நிற்க போகுது அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக, உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவாக தெரியுது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ், பை பை. நண்பர்களே, நாம் டாப் கிரைம் தமிழ் அப்படிங்கிற ஒரு புதிய சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்கள் நம்முடைய நண்பர்கள் பலரும் இதை கேட்டுக்கொண்டதுக்காக தான் அந்த சேனலை தனியாக ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் நடந்திருக்கிற பயங்கரமான கிரிமினல் கொலைகள் அதை பற்றிய துப்பறியும் வீடியோ தான் அது. இந்த மாதிரியான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் வீடியோஸ் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இருந்தது அப்படி இருந்தால் நீங்கள் உடனடியாக டாப் கிரைம் தமிழ் அப்படிங்கிற நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அங்கே போய் நம்ம வீடியோக்களை பாருங்கள். இது வரைக்கும் நாம் அங்கே போட்டிருக்கிற வீடியோக்களுக்கு அமோகமான வரவேற்பு கிடைச்சிருக்குது. நிறைய பேர் சார் கண்டென்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க, கண்டிப்பாக அதை பாருங்க நண்பர்களே. இப்போ வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம்.